வெல்கம் டு வேல் செக் சேனல். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி சோனியில் வந்து ஒரு பவர் சப்ளை இஷ்யூ. சோனியில் மாடல் நம்பர் 32GX520 இந்த மாடலோட சும்மா சின்ன பவர் சப்ளை இஷ்யூ சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நோ பவர் ஆன். நோ பவர் ஆன் ப்ரொசீஜராக நம்ம எப்படி செக் பண்ணணுன்றத இப்போ ஜஸ்ட்டு சொல்லித்தரோம். ஃபஸ்ட்டு இருக்கலாம் ஃபஸ்ட்டு பவர் கார்டு ஃபஸ்ட்டு கார்டோட கண்டினியூ சொல்லியிருக்கலாம். கண்டினியூ தான் செக் பண்ணலாம். இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்பு ரெண்டையும் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும். ப்ரோப்பு மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு மீட்ரு கரெக்டாக இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பவர் கார்டை செக் பண்ணுறீங்க. ஒரு கவர் ரெண்டு செக் பண்ணிட்டு இங்கே வைக்கிறீங்க. ஒரு ரெண்டு கரெக்டாக இருக்குது ஆப்போசிட்டாக அதே மாதிரி. அதுக்கு அடுத்து சப்போஸ் பவர் நடுவில் எங்கே கட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து பீப் வந்து கேட்காது. பவர் சப் அப்போ பவர் கார்டு ஓகே. அதுக்கடி செக் பண்ணி இனிஷியலாக ஃபியூஸு இருக்குங்களா? ஃபியூஸாக செக் பண்ணு செக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 99% ஃபியூஸ் போகலை அப்படின்னாலே இந்த பிரைமரி செக்ஷன் சொல்லுவேல, பிரைமரியில் இருக்க எந்த ஒரு அந்த டிரான்சிஸ்டர் டயோடு அந்த மாதிரி எதுவும் போயிருக்காது. அப்புறம் தாராளமாக அடுத்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் எப்பயுமே இந்த பவர் சப்ளை ஆன் ஆகலை, ஷார்ட்டு ஆன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இந்த இது செக் பண்ணி ஃபீஸ் போயிருக்காது. ஃபீஸ் போகலை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபீஸ் போயிருந்துச்சு அப்படின்னா ஃபீஸை போடுறதுக்கு முன்னுக்க ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி காம்பனெண்ட்டு மற்ற இது இருக்க டயோடு டிரான்சிஸ்டர் வேறு எதுவும் சாப்பிட்ருக்கா அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அங்கே இருக்குல்ல. இப்போ இங்கே ரெண்டையும் வச்சிங்க அப்படின்னா ஓம்ஸ் வந்து ரொம்ப ஹை ஓம்ஸ் காமிக்கணும்னா எதுவுமே காமிக்கக்கூடாது. இந்த விக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இங்கே டயோடோ இல்லை இந்த டிரான்ஸ் ஷார்ட்னு செஞ்சுங்களே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இந்த டயோட் இருக்குல்ல, அந்த டயோட ரெண்டையும் லேஸாக ஷார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே தெரியும் இந்த சும்மா இப்படி ஷார்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம். பட் ஆனால் டயோட் அங்கே இருக்குது, நீங்கள் இங்கே ரெண்டையும் இங்கே பண்ணிங்கனாலே வேல்யூ காமிச்சிடும். அப்போ இங்கே வந்து ஏதாச்சும் சப்போஸ் உள்ள காமனன்ஸ் ஏதாச்சும் ஷார்ட் ஆகிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரேமியில் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன காமன் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக காமனன்ட் போட்டுட்டு தான் ஆன் பண்ணணும். ஃபீஸ் போயிருக்கு அப்படின்னாலே சம் காமனன்ட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரு 99% ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரு சில ரேர் கேசஸ் தான் வெறும் ஃபீஸ் மட்டும் போகும், மற்ற உள்ள காமனண்ட் சேவ் பண்ணுறதுக்காக ஃபீஸ் போயிடும். மற்றபடி வெறும் ஃபீஸ் பண்ண 99% ஏதாச்சும் ஒரு ஒன்று டிரான்சிஸ்டரோட டயோ இங்கே டயோடோ இல்லை வேறு கெப்பாசிட்டி ஏதாச்சும் ஒன்று போயிருந்துச்சுன்னா மட்டும் தான் உனக்கு கெப்பாசிட்டி இந்த பல்தான் இருந்தால் கூட இங்கே வேல்யூ பண்ண முடியும். இங்கே இருக்கல கெப்பாசிட்டி வீக்காக ஒன்று சும்மா கெப்பாசிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் இங்கே ஸ்டார்ட் பண்ணு. கண்டிப்பாக வேல்யூ பண்ணிக்க ஒரு வேல்யூ காமிச்சிட்டு போதா. ஆனால் இப்போ அதை எடுத்துருவேன், எடுத்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணோம்னா எந்த வேல்யூமே வேல்யூ எதுவும் காமிக்காது. வேல்யூ எதுவும் காமிக்கிறல என்னாச்சு காட்டணும். அதானா வேல்யூ காமிச்சிட்டு போச்சா அப்படின்றப்ப கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிச்சா கூட பிரைமரி செக்ஷன் சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி எங்கே எது போயிருந்தாலுமே நீங்கள் இண்டிகேஷன் காமிச்சிடும். அப்போ ஏதாச்சும் வேல்யூ காமிச்சினாலே நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ண டப்பு டப்புனு ஏதாச்சும் காமன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டு இப்போ இப்போ எதுவுமே பண்ணல. இப்போ ஆட பண்ணி டேரெக்டாக ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி செகண்ட் வோல்டேஜஸ் வருதுன்றதை பார்ப்போம். இதை பொறுத்தவரை சொல்கிறேன் இல்லை வோல்டேஜ் இங்கே இங்கே ஏதாச்சும் மேலே கனெக்ஷன்ஸில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி பக்கத்தில் பார்த்துக்கலாம், வந்துருக்கல 100 30 அங்கே இது இதோட ப்ளஸில் பார்த்துக்கலாம், இல்லை இங்கே போகிற இடத்துல பார்த்துக்கலாம். அப்போ தான் இங்கே பார்க்கலாம். இன்னும் ரோடு வருதான் அப்போ இங்கிட்டிருந்து வோல்டேஜ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே செக் பண்ணலாம், இல்லைன்னா இந்த லாஜிக் போர்டு வோல்டேஜ் வருது. ஆக்சுவலாக ஆன் ஆயிடுச்சு. என்னன்னா இங்கே பார்த்து ஆப்டிகளோட லைட் எரியுதா? இது ஆப்டிகல் அவுட். ஆப்டிகல் நம்ம ஆடியோ அவுட்டு நம்ம நார்மலாக சொல்கிறோம்ல, ஆடியோ அவுட்டு நீங்கள் நார்மலாக வயரில் வர்றது இல்லாமல் இந்த மாதிரி ஆப்டிகல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டிங் இருக்கும்.
இந்த மாதிரி லைட்டிங்னா வந்து அந்த ஆப்டிக்கல் அவுட்னா அந்த மாதிரி லைட்டில் வரும் அவுட் புட்டு. இப்போ என்னென்னா போர்டுக்கு வோல்டேஜஸ்லாம் வந்துருச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வோல்டேஜஸ் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கேனா இங்கே 3.3 வோல்ட் அந்த மாதிரி இங்கே செக் பண்ணுறது ஒன்று, இங்கே செக் பண்ணால் இல்லைன்னா பார்க்க காயில்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி காயில் இருக்குல்ல, இந்த மாதிரி காயில் வழியாக தான் இன்புட் வோல்டேஜ் கொடுப்பாங்க. வருதா 3 வோல்ட் சொன்னாங்க, கம்மியாக வச்சுட்டு இங்கே 5 வோல்ட் வருதா, 5 வோல்ட் நீங்கள் 3 வோல்ட் பவர் சப்ளை இஷ்யூ இல்லை. இப்போ வோல்டேஜ் எல்லாமே வந்து கீழே பேக் லைட் ஆனாலே வைக்கல, இப்போ பேக் லைட்டு போகிற வோல்டேஜ் மட்டும் போதான்னு பார்க்கலாம். இதில் பேக் லைட் எங்கே இருக்குன்னு தெரியுமா, மாடலில் இது பழைய டைப்பில் எல்லாமே பார்க்கலாம். பழைய டைப்பில் எல்லாமே தனியாக ஒரு செப்பரேட்டாக போர்டு கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல, இந்த போர்டு இந்த பேக் லைட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்புட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் காங்கிருப்பேன் இந்த மாதிரி, இதான் இதான் பேக் லைட்டோட போர்டு இருக்குதுங்களா. இந்த போர்டை ஜஸ்ட்டு கழுவிட்டு அங்கே பேக் லைட் வோல்டேஜ் போதான்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ தானே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது எப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்படியே ஸ்க்ரூ அதை கலத்துங்க, அது அவங்க ஸ்க்ரூ இருக்கும் அதை கலத்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல், நீங்கள் கல்வி பார்ப்போம் சோனி சாம்சங்லாம் பழைய மாடலில் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ கல்வி பார்க்கணும். பேக் லைட் மாடல் இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரியான பேக் லைட் இந்த மாதிரி மேலே இருக்கும். இதில் எப்படின்னா சைடில் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு லேம்ப் இங்கே ஒரு லேம்ப் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அங்கே ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. போர்டு ரெண்டு தான் இருக்குமா சார் இப்போ வர மாடலில்? ஆமாம், இந்த போர்டு மட்டும்தான். இப்போ ரீசெண்டாக இப்போ லேட்டஸ்ட் வர ஒரு போர்டு ஆக்கிட்டாங்க. இந்த நம்ம நார்மலாக இந்த டீகான் போர்டு சின்னதாக இருக்கும், இல்லை பெருசாக இருக்கு தெரியுதா? ஆமாம், சின்ன சைஸில் இருக்கும். இதுலேயே இந்த ஹச்டி ஃபுல் ஹச்டின்றது இந்த இருக்குல்ல, நார்மல் ஹச்டினா சிங்கிளாக இருக்கும். இந்த இது இதில் என்ன ரெண்டு தான் இருக்கா, ஏன்னா ஃபுல் ஹச்டி இருக்கா. கழட்டிடலாம், கழட்டிட்டு இங்கிட்டு இங்கிட்டு கழட்ட மாட்டோம், இந்த இருக்குல்ல இங்கே கழட்டிட்டு இங்கே இருக்குங்க ஒரு ஸ்க்ரூ. ரைட்டர்னா பெரிய சுப்பியை கொடுக்க மேங்கோ சுப்பி இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக பழைய டைப் இன்வெர்ட்டர் போர்டு. இப்போ நார்மலாக ஒரு சில என்னென்னா இன்வெர்ட்டர் போர்டு சும்மா சின்ன செக்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இன்வெர்ட்டர் போர்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த இருக்குல்ல, இங்கேருந்து பெரிய ஒரு டியூப்லைட்டு, பெரிய டியூப்லைட்டாக இருக்கும். சப்போஸ் இதை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்க, அதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது எப்படி நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கல, சும்மா உடஞ்சாலும் பரவாயில்ல ஒன்று சொன்னால் சரியா. இப்போ இதை கழட்டிட்டு இதை டோட்டலாக ஹோலாக கழட்டுங்க, இந்த இருக்குல்ல இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு லேம்ப்பு லென்த்தாக இருக்கும். ஹவு டு விசிட் லேம்ப்னு அடுத்த வீடியோவில் போட்டுருக்கோம். நீங்கள் இப்போ இது இது எப்படி கழட்டுறதுன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இது இந்த போர்டை கழட்டுறது வந்து ஜஸ்ட் இப்படி பிளாக்கை ரிமூவ் பண்ணோன்னா எல்லாமே வந்துடும். இந்த இருக்குல்ல ஜஸ்ட்டு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சம்டைஸ் இந்த போர்டு மட்டும்லாம் ப்ராப்ளம் வரும். இதுதான் இன்வெர்ட்ரு போடு, பழைய டைப் இன்வெர்ட்ரு போடு. இதுக்குள்ளே கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்கும்ன்றத ஜஸ்ட்டாக எடுத்து பாருங்கள். கழட்டுறப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிச்சிங்க, ஒரு ஆள் கழட்டுங்க, ஒரு செப்பே செப்பா வீடியோவில் எடுத்து கல்